அதிகாரம் 28 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோம் அவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து பேசுவதற்கு முன்பாக இந்த வசனம் பர்டிகுலராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரோமாபுரியிலே ரோம மார்க்கங்கள் கிரேக்க மார்க்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நேரத்தில் கிறிஸ்துவை விசுவாசித்து ஸ்ட்ராங் பிலீவராக இருந்த மக்களுக்கு பவுல் எழுதின வார்த்தை. ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாராயிலும் இயேசு கிறிஸ்துவை என் உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் அவருடைய பிள்ளையாகிறோம், நமக்கு அதனால் பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. பொதுவாக ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஸ்தோத்திரம். வருகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது. சவடத்தில் வந்த நர்வமாபுரியிலே கிறிஸ்தவர்களாய் வாழ்வது என்று சொல்லும்போது ரொம்ப எதிர்ப்புகளின் மத்தியிலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு இந்த வார்த்தையை பால் எழுதுகிறார். பிரைஸ் காட். 28 வசனம் ஒரு அற்புதமான வார்த்தை. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து ஒரு 5 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்துக்கு ஒரு கீவேர்ட், விச் இஸ் த கீவேர்ட் இன் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையில் ஒரு திறவுகோலின் வார்த்தை என்ன என்று கேட்டால் வி நோ, அறிந்திருக்கிறோம் என்று புளூரல்ல சொல்லியிருக்கிறார். பவுல் மட்டும் இதை அறியவில்லை, ரோமாபுரியில் வாழ்ந்த விசுவாசிகள் எல்லோருமே அதை அறிந்திருந்தார்கள். எதை என்றால் இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை அறிந்திருந்தார்கள். ரோமாபுரியில் வாழ்ந்த விசுவாசிகள் மட்டுமல்ல, பவுலோடு சேர்ந்த அநேக ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ், பால் திமோத்தேயு அவரோடு சேர்ந்த உடன் ஊழியர்களும் இந்த உண்மையை அறிந்திருந்தார்கள். இல்லாவிட்டால் பால் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார். ஐ நோ திஸ் ட்ரூத் என்று சொல்வார். பட் வி நோ என்ற வார்த்தை இந்த வசனத்தின் திறவுகோலின் வார்த்தை. ஒரு திறவுகோல் இல்லாவிட்டால் ஒரு வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு வீட்டை திறந்து உள்ளே போக முடியாது. ஒரு வீடு திறக்கப்பட வேண்டும் என்றால் அடைக்கப்பட்ட ஒரு வீட்டை திறந்து வீட்டுக்குள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றால், வீட்டுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு திறவுகோல் வெரி வெரி எசென்சியல். அதுபோல இந்த வசனத்தின்படியான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க இந்த வார்த்தையை அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தை
பால் எந்த தயக்கமின்றி சொல்லுகிறார். நன்கு அறியாத காரியத்தை யாரும் எனக்கு தெரியும் என்று செய்ய முடியாது. ஒரு முறை ஒரு தேவாலயத்திலே ஒரு சகோதரன் பிரசங்கித்தார். பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்லக்கூடிய இரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், பெற்றிருக்கலாம் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். அதாவது சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் வளர்ந்தவர், பெந்தேகோஸ்தேக்கார இரட்சிப்பு இரட்சிப்புன்னு சொல்றாங்க, அதை நான் பெற்றிருப்பேன் என்று நம்புகிறேன், என்னை என் பாவத்தை மன்னித்தார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கிறவர்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தை சொல்ல முடியும். ஒரு நிச்சயமாக ஒரு அஷூரன்ஸாக சொல்ல வேண்டும் என்றால் நன்கு அறிந்த காரியத்தை தான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அறகுறையாக அறிந்த காரியத்தை கன்ஃபஸ் பண்ணுவதிலே ஒரு தயக்கம் யாருக்கும் இருக்கும். அறியாத அறகுறையான ஒரு டவுட்டோடு உள்ள உண்மையை அல்லது தனக்கே தெரியாத ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம் என்று யாரும் ஸ்ட்ராங்கா போல்டா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பால் இந்த உண்மையை எப்படி அறிந்திருக்கலாம், ஹவு டிட் ஹி நோ இட்? பொதுவாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்கு ஹியரிங் மூலம் அறியலாம், சில ரீடிங் மூலம் அறியலாம், சில தகவல்களை புஸ்தகங்கள் மூலமாக படிப்பதன் மூலம் அறியலாம், சில விசேஷித்த தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக அறியலாம். எப்படியும் பால் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு காரியத்தில் அறிந்தார். இது தேவனுடைய உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எப்படி இவர் இதை அறிந்திருக்க முடியும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த பல பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தின் மூலமாக இதை கற்றிருக்கலாம். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நேரிட்ட பல காரியங்கள் மூலமாக இந்த உண்மையை அவர் அறிந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, பவுல் நல்ல தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவர். பொதுவாக ஒரு முறை ரோமாபுரி அதாவது பிலிப்பு பட்டணத்தில் சென்றபோது அவரை ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். ஜெயிலில் துதித்த போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அப்போ பவுலுக்கு அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிவதற்கு தன் வாழ்க்கையில் அன்றைய தினத்தில் ஜெயிலில் போடப்பட்டது நன்மை என்று பின்னால் அவர் தெரிந்திருக்க முடியும். ஸோ இப்படி அனுபவத்திலிருந்து பல காரியத்தை அவர் அறிந்திருக்க முடியும். எப்படியும் இந்த வசனத்திலே இந்த உண்மையில் ரொம்ப உறுதியாக சொல்லுகிறார். ரெண்டாவது, அவர் எண்ணத்தை அறிந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. What did he know? எண்ணத்தை அறிந்ததாக குறிப்பிடுகிறார். எல்லாமே நன்மை கேதுவாய் என்ன செய்து, உலகத்திலே அறிய பெரிய அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கலாம். பட் இந்த உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமா? வசனத்தில் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கேதுவாய் என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, நடக்கிறது. நடக்கும் என்றல்ல, நடக்கிறது. இப்போ ஒரு மிஷின் இருக்கிறது, ஆட்டோமேட்டிக் மிஷினா இருந்தாலும் சரி, அதை இயக்குவதற்கு ஒரு ஆள் கண்டிப்பா நினைச்சணும். ரோபோட்டா இருந்தாலும் சரி, எந்த விஞ்ஞான உலகத்திலே அரிய பெரிய நுணுக்கமான காரியங்களை கண்டுபிடித்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு கண்டிப்பாக ஒரு மனுஷன் தேவை. வித்தவுட் எ மேன் கண்ட்ரோல், ஒரு விலையேறப்பட்ட அதிக பெரிய விலை உள்ள ஒரு மிஷினாக இருந்தாலும் அது டம்மியாக தான் இருக்கும், ஐடியலாக தான் இருக்கும், ஒர்க் பண்ணாது. ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விதமான மிஷினரிஸ்கள் அங்கே இருக்கலாம். இந்த கார் கம்பெனி தரார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷினரிஸ், எல்லா மிஷின்களும் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணும். அதை மேனேஜ் பண்ண மேற்பார்வையாளர்கள் இருப்பார்கள். எல்லா காரியத்திலும் ஒருவர் செயல்பட வேண்டும். அவதான் நம்முடைய தேவன். God is working all things for our benefits. ஒருவேளை
தீமையான காரியமா இருக்கலாம், தீங்கான காரியங்களா இருக்கலாம், பட் அதிலும் அவர் God is working for our benefits in all things that we face in our life. உலகத்திலே அநேக மனிதர்கள் தங்கள் தேவர்களுக்காக கிரியை செய்யலாம், பட் நம்முடைய தேவனை நாம் நேசிக்கிறோம், நம்முடைய தேவன் நமக்காக கிரியை செய்வார். தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். He will work for his people. It is இங்க பார்க்கும்போது சகலவற்றிலும் நம்முடைய நன்மைக்காக கிரியை செய்வது நாம் அல்ல. God's representative ஆக யாரையும் இந்த வேலையில் நியமிக்கவில்லை. He himself work in all things for our benefits. It is God that turn all things to the good of his people. எல்லா தம்முடைய ஜனங்களின் நன்மைக்காக தீமையான காரியத்தையும் நன்மையாக செய்கிறவர் யார் சொல்லுங்க? தேவன். இதற்கு ஒரு பிராம்ப்டியம் எக்ஸாம்பிள் ஜோசப்பை பார்க்கிறோம். இந்த ஜோசப் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் ஜோசப் கடைசியாக சொன்ன வார்த்தையும் கருத்தையும் பால் புரிந்திருக்கலாம். ஆகையால் தான் இந்த உண்மையை சொல்வதற்கு அவர் அறிந்த அறிவு நிச்சயமாய் உதவி செய்திருக்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 50:20 யோசேப்பு சொல்லுகிறார், You thought evil against me. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். But God changed it unto good for me. எனக்கு நீங்கள் செய்ய நினைத்த தீமையை நன்மையாக என்ன செய்தார்? God exchanged it. கர்த்தர் நீங்கள் செய்ய நினைத்த தீமையை எனக்கு நன்மையாக மாற்றினார். எனக்கு நன்மையாக மாற்றினது மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அப்படி செய்தார். To serve much people alive in the famine. வரக்கூடிய வந்திருக்கின்ற பஞ்ச காலத்திலே அநேகரை காப்பாற்றுவதற்காக அப்படி செய்தார் என்று சொல்கிறார். டானியல் சப்பார்டினேட்ஸ், டானியலுக்கு கீழாக பணிபுரிந்தவர்கள் 120 மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த டானியல் உண்மையா இருக்கிறான், சோ நம்மோடு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், நாம இந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், இவன் யூதையாவிலிருந்து வந்துவிட்டு நமக்கு மேலாக ஆளுநராக இருக்கிறான், ஆகினால இவனை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து என்ன செய்யணும் இறக்கணும் என்று சொல்லி 120 பிரசிடன்ட்ஸ் இன்னும் சில பிரபுக்கள்லாம் சேர்ந்து ஒரு சதி திட்டம் போட்டார்கள். அவர்கள் செய்த சதி திட்டத்தினால சிங்க கபிக்குள்ள போட்டாங்க. சிங்க கபிலிருந்து கத்த தூக்கி அவனை மென்மேலும் உயர்த்தினான். அவர்களுடைய தீமையான திட்டங்கள் தானியேலில் நிறைவேற கத்தர் என்ன செய்யல அனுமதிக்கவில்லை. ஆமான் மொர்தெகாயை கூண்டோடு அழிக்க தீர்மானித்தான். எல்லாமே தனக்கு சாதகமாய் இருந்தது. ராஜாவுடைய ஃபேவர் அவனுக்கு கிடைத்தது. ஆமானுக்கு ராஜா நல்ல கனத்துக்குரிய போஸ்டை கொடுத்திருந்தான். மொர்தெகாயை அவன் பழிவாங்க நினைத்து என்ன செய்தான்? ஆமானை பழிவாங்க நினைத்து ராஜாவிடத்தில் பேசி ராஜா நான் சொன்ன கேட்பாருன்னு சொல்லி மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தையே உண்டாக்கி விட்டு காலையிலே அரண்மனைக்கு செல்கிறான். மொர்தெகாய் எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. இரவெல்லாம் ஆமான் தூங்கவில்லை. ராஜாவுக்கும் துக்கம் வரவில்லை, தேவனுக்கும் துக்கம் வரவில்லை. மொர்தெகாயோ அன்றைக்கு ராத்திரி நல்ல தூங்கினான். தேவனுக்கு துக்கம் வரவில்லை. மொர்தெகாயை இந்த ஆபத்தில் காப்பாற்றியாக வேண்டும், மொர்தெகாய்க்கு இந்த காரியத்தை நன்மையாய் முடிக்க வேண்டும் என்று at that day night
sleepless. தேவன் தூக்கமற்றவராய் இருந்தார். ஆகையினால் ராஜாவின் தூக்கத்தை கலைத்தார். ஆமானின் தூக்கத்தை உடைத்தார். அந்த ஒரே இரவிலே ஆண்டவர் பாசிட்டிவாகவும் கிரியை செய்தார், நெகட்டிவாகவும் கிரியை செய்தார். எங்க நெகட்டிவாய் கிரியை செய்யணுமோ அங்க நெகட்டிவாய் கிரியை செய்தார், எங்க பாசிட்டிவாய் கிரியை செய்யணுமோ அங்க முருதகாய்க்காய் கிரியை செய்தார். அன்றைக்கு காலையிலே முருதகாய் வழக்கம் போல வேலைக்கு போறான். அன்றைக்கு அவனுக்கு மேன்மை கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்து போகல. பட் காட் வாஸ் டூயிங் சம் ஸ்பெஷல் திங் ஃபார் முருதகாய். அதற்கு முன்னால் ஆண்டவர் இப்படி செய்ய போகிறார் என்று அவனுக்கு தெரியாது. வழக்கம் போல வாயில் காப்போன் வேலைக்கு போகிறார். திடீர் என்று ஒரு அறிவிப்பு வருகிறது, ராஜா உன்னை அழைக்கிறார். அன்றைக்கு திடீர் என்று ராஜா செல்லக்கூடிய ரதத்திலே முருதகாய் அமர்த்தப்படுகிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே முருதகாய் உட்காருகிறான். முருதகாய்க்கு உயர்வு. ஆமான் அன்றைக்கே என்ன செய்கிறான், தூக்கிலிடப்படுகிறான். இது யார் செய்த வேலை? இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். ஆண்டவர் விசேஷித்த விதமாய் கிரியை செய்வார். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.